ஹே காய்ஸ், போல்ட் புதுசாக வந்து ஒரு இயர்பட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த வாட்டி ஒரு பார்ட்னர்ஷிப்போடு லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபோர்டில் வந்து மஸ்டாங்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ட் மஸ்டாங்கு ப்ளஸ் போல்ட் ரெண்டு பேரோட கொலாபரேஷனில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட மாடல் நேம் வந்து போல்ட் மஸ்டாங் டார்க். அண்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், பின்னாடி ஒரு காரும் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து கார் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கலர் கலராக இருக்குது. ஸோ இதுதான் ப்ராடக்டோட இமேஜ். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ரிவ்யூ யூனிட் அண்ட் போல்ட் வந்து இதை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்து. ஸோ ஒன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா, ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே போல்ட் மஸ்டாங் டார்க்கோட யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கார்டு இருக்கும், அதில் காரோட டிசைன் இருக்குது, போல்ட்டோட பிராண்டிங் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு தேங்க்யூ கார்டு போல்ட் ஃபவுண்டர்ஸ் கிட்டேருந்து. அண்ட் ஃபைனலாக உங்களால் சார்ஜிங் கேஸ் பார்க்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ள சில ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டூ பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்குது. அண்ட் ஷார்ட் லென்த்தில் யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி கேபிள் நல்லாயிருக்கு. அண்ட் ஒரு 15 மந்த்ஸ் வாரண்டி கார்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 3 மந்த்ஸ் வரும்னு போட்டிருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, காரோட ஸ்டிக்கர்ஸ் அண்ட் ஒரு ஹெட்ஃபோன் ஸ்டிக்கரும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோனும் வரும் போல இருக்குது போல்ட் சைட்லேருந்து. ஃபைனலி உங்களுக்கு சார்ஜிங் கேஸ் இருக்குது. ஸோ ப்ளூ கலரில் இருக்குது இந்த சார்ஜிங் கேஸ். ஃப்ரண்ட்டில் மஸ்டாங்குன்னு வந்து போட்டிருக்கு. வெல் காய்ஸ், இப்போ இதுதான் போல்ட் மஸ்டாங் டார்க்கோட சார்ஜிங் கேஸ். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது, ஸோ காரோட அந்த ஃப்ரண்ட் டோர் மாதிரி அண்ட் ஃபுல்லாகவே ஒரு கார் மாதிரி ஒரு டிசைனில் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த குதிரை டிசைன் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மஸ்டாங் காரில் பார்த்தீங்கன்னா இதே குதிரை வந்து ஃப்ரண்ட்லேயும் அண்ட் ஸ்டீரிங் வீல்லையும் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் அப்படி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் போல்ட்டோட பிராண்டிங் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து மஸ்டாங்னு போட்டிருக்காங்க. அண்ட் சைடில் வந்து ஜிடின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் வந்து ரெண்டு யூஎஸ்பி டைப் சி போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து கார் பின்னாடி இருக்கிற டிசைன் மாதிரியே அதே மாதிரி பில்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக கேஸ் வந்து ஒரு கார் மாதிரி டிசைனில் பண்ணியிருக்காங்க. அண்டு கேஸ் நல்லா ஸ்டடியாகவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு காம்பேக்டாகவும் வந்து இருக்குது. ஸோ இப்போ கேஸ் டோர் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் எவ்ரி டைம் ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது அந்த மஸ்டாங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து ஒரு ரெட் லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கு. அண்ட் அதேமாதிரி கேஸ் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா, ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு 4 LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி தான் நம்ம கேஸோட பேட்டரி எவ்வளோன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் எவ்ரி டைம் கேஸ் டோர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட்ஸ் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு அப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடும். அந்த எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதோ, ஸோ அதுதான் கேஸோட பேட்டரி லெவல் இண்டிகேட்டர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு லைட்டில் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா கேஸில் ஒரு பாயிண்ட் தான் இருக்குன்னு அர்த்தம். செகண்டு, தேர்டு, ஃபோர் அந்த மாதிரி எதில் ஸ்டாப் ஆகுதோ அவ்வளோ பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் கேஸோட பேட்டரி. ஸோ இதுவும் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம் பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு 5 to 10 seconds பிளிங்க் ஆகிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஆகி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இயர்பட்ஸ் பார்க்கும்போது, ஸோ இயர்பட்ஸும் நல்ல ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸோட ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வளைவு நெளிவோட ஒரு ஸ்டெம் வந்து இருக்குது. அந்த மஸ்டாங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்குது. அண்ட் அது உள்ள LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனுக்குள்ளே தான் டச் ஏரியாவும் இருக்குது. அண்ட் டியூரிங் பேரிங் டைம் இந்த இயர்பட்ஸில் வந்து அந்த லைட் வந்து ஜிக்ஸாக்காக எரிஞ்சிட்ருக்கும். ஸோ அதுவும் வந்து லைட்டிங் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த இயர்பட்ஸில் நீங்கள் கேம் மோட் போடும்போது லைட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ரெட் கலரில் அந்த லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும். அதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த மஸ்டாங் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா இயர் டப்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. அண்ட் மற்றது எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. நல்ல ஒரு காம்பினேஷனில் வந்து இருக்குது. நல்ல குட் லுக்கிங் டிசைனில் கொடுத்துருக்காங்க இயர்பட்ஸும். ஓவராலாக கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் நல்ல ஒரு லுக்கிங்கில் வந்து இருக்குது. அட்ராக்டிவான ஒரு லுக்கில் இருக்குது. அண்ட் பில்டு குவாலிட்டியும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஸ்டட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அண்ட் வேரிங் வைஸ் எனக்கு நல்ல ஒரு ஃபிட்டிங் இருந்தது. வேரிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்டு ஈவன் நான் மோர் தென் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும் போதும் இயர் பெயின் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கனெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வருது. ஸோ நீங்கள் ரொம்ப ஓல்டு ஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கனெக்ஷன் ரேஞ்சில் வந்து ஸோ வித்தின் அ ரூம் பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து கவரேஜ் இருக்காது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, 5.2 அதுக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து 5.4 வருது. அண்ட் இதில் ஏஏசி கோடெக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளஸ் போல்ட்டோட அப்ளிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஜஸ்ட் உங்களோட ஃபோனில் போல்ட் ஆம்ப் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டுனா ஈஸி தான். ஆல்ரெடி போல்ட் வந்து Z40 கேமிங் வந்து ஆப் சப்போர்ட் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இந்த மஸ்டாங்குக்கு வந்து ஆப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனில் இயர்பட்ஸோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து ஈஸியாக வந்து காட்டுது, லெஃப்ட் அண்ட் ரைட் பர்சன்டேஜ். பட் கேஸ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இதில் காட்டாது அப்ளிகேஷனில். பட் கேஸுக்கு வந்து இந்த LED இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேஸ் பேட்டரி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
ஸோ பேசிக்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் ஈக்குவலைசர் பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் அண்ட் ட்ரபிள்னு ரெண்டு டியூனிங் இருக்குது, ஸோ அது நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதை நான் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அண்ட் அது இல்லாமல் கீழ போனீங்க அப்படின்னா இதில் வந்து சிங்கிள் டேப் டபுள் டேப் இதுக்கு மட்டும் டச் ஆக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டச் ஆக்ஷன்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து நிறைய டச் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ லைக் சிங்கிள் டேப்புக்கு வந்து ப்ளே பாஸ், டபுள் டேப்புக்கு வந்து நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங், ரைட்டில் பண்ணால் நெக்ஸ்ட் சாங், லெஃப்டில் பண்ணால் ப்ரீவியஸ் சாங். அண்ட் அதே மாதிரி ட்ரிப்பிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டில் வால்யூம் இன்க்ரீஸ், லெஃப்ட்டில் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ். அண்ட் ஃபோர் டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா கேம் மோட் ஆக்டிவேட் ஆகும், காம்பட் மோட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மோட் ஆக்டிவேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இயர்பட்ஸில் வந்து லைட் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். கேம் மோட் பண்ணும்போது உங்களுக்கு 45 மில்லி செகண்ட்ஸ்க்கு லோ லேட்டன்சி வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லாங் டச் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை ஆப்பிள் சிரி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இப்போ என்னோடய ஃபோனை நான் வந்து ஜெமினை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி டைம் வந்து நீங்கள் இயர்பட்ஸில் லாங் டச் பண்ணும்போது உங்களுக்கு ஜெமினை ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஜெமினை என்னென்னா அசிஸ்டன்ட் விட ஜெமினையில் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ்க்குள்ளே போனோன்னா ஸோ நீங்கள் நேம் என்னென்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா டிஃபால்ட்டாக போல்ட்டு வந்து போல்ட் ஆடியோ ஏர்பேஸ் தான் வரும். இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது கூட அதே நேமில் தான் வந்து மற்ற ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது வரும். அண்ட் அடுத்து இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் 13 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஓவராலாக வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சவுண்ட் சிக்னேச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டி ரொம்பவே கிளியராக சூப்பராக வந்துருக்கு. அண்ட் ஓவராலாக அந்த சவுண்ட்ஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸோட டோனாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த ஒரு சில இயர்பட்ஸில் கேட்கும் போது வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி திக்கான வோக்கல்ஸாக இல்லாமல் நல்லா கரெக்டாக ஷார்ப்பாக வந்து இருக்குது. டிஃபால்ட்டாகவே இதில் வந்து அந்த ஒரு கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் ப்ளஸ் இது இல்லாமல் போல்ட் ஆம்பில் வந்து உங்களுக்கு அந்த இக்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ இதில் இந்த பேஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, பேஸ் அண்ட் ட்ரபிள்ன்ட்டு, இந்த இக்யூ வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ ட்ரபிளாக இருக்கட்டும் பேஸாக இருக்கட்டும் வித்தின் 5 பாயிண்ட்டுக்குள்ளே இதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைடரை. ஏன்னா நீங்கள் ட்ரபிளில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது வோக்கல்ஸில் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கிடைக்குது. அண்ட் பேஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வித்தின் அந்த ஒரு 5 பாயிண்ட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப 5 பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த டியூனிங் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இருக்கிற ஆடியோ குவாலிட்டியோட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்குது. ஸோ போல்ட் ஆம்ப் அப்ளிகேஷன் இந்த டியூனிங்காகவே ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மற்றபடி ஸோ ஓவரால் வால்யூம் லெவல் பார்க்கும்போது நல்லா ஹை வால்யூம் இருக்குது, பட் ரொம்ப வெரி ஹை வால்யூம் கிடையாது. பட் ஆனால் ஹை வால்யூம் இருக்குது, உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லாவே இருக்கும் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. அண்ட் பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் பேஸாக வந்து கொடுத்துருக்காங்க. எவ்ரி பீட் எஃபெக்ட் வந்துட்டு போகிறது நல்லா பஞ்சியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் ஃப்ளாட் எஃபெக்டாக தான் இருக்கும், ஒரு பூம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது. அண்ட் அதே மாதிரி வோக்கல்ஸுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் உள்ள செப்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் உள்ள செப்பரேஷன், ஸோ இது எல்லாமே அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நல்லாவே தெரியும். எவ்ரி சவுண்ட்ஸ் வந்து உங்களால் நல்லா ஹியர் பண்ண முடியும். அண்ட் ஸ்டுடியோ வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. லெஃப்ட் இயர்பட்ஸில் செப்பரேட்டாக கேட்குறது, ரைட்டில் செப்பரேட்டாக கேட்குறது, சுவிட்ச் ஓவர் ஆகுறது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு, இது எல்லாமே வந்து சூப்பராக வந்துருக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு சவுண்ட்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த போல்ட் மஸ்டாங் டார்க்கில். அண்ட் இதோட ப்ரைஸ் பொறுத்து தான் வந்து, ஸோ உங்களுக்கு 1000 rupees அரௌண்ட் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது, ஸோ கால்ஸ் வந்து நான் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுத்துலேயும் செக் பண்ணேன். இன்டோர்லேயும் என்னோட வாய்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக வந்து ஆப்போசிட்டில் கேட்குது. அண்ட் பேக்ரவுண்டில் ஃபேன் நாய்ஸ்லாம் இருக்கும் போதும் ஃபேன் நாய்ஸ் லைட்டாக கேட்குது, பட் இருந்தாலும் என் வாய்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்குது. அண்ட் அவுட்டோரில் கால் பேசும்போதும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லா கம்மி பண்ணுது, ஹார்ன் நாய்ஸ்லாம் ரொம்ப கீச் கீச்சுன்னு கேட்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப கீச் கீச்சுன்னு கெயின் அதிகமாக கேட்கல. மற்ற பேக்ரவுண்டில் இருக்கிற நாய்ஸை விட என் வாய்ஸ் நல்லா பிரைட்டாக கேட்குது. அவுட்டோர் கால் டெஸ்ட்டுக்கான சாம்பிள் வேணால் இப்போ நீங்களே கேட்டு பாருங்கள். ஹலோ ஹலோ. ஆ இப்போ போல்ட் ஆடியோ மஸ்டாங்கு டார்க் அப்படின்ற ஒரு இயர்பட்ஸ் அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் பேசுகிறது எப்படி இருக்குது, என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல், பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்குதா? நான் ஒரு ரோட் சைடில் நின்றுட்டு இருக்கேன், வண்டி மூமெண்ட்டு, ஹார்ன் நாய்ஸ் எல்லாமே தான் இருக்குது. பேசுகிறதுலாம் எப்படி கேட்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குது, வால்யூம் லெவல் எல்லாமே எப்படி இருக்குது? வால்யூம் லெவல் நல்லாவே கேக்குது, கேக்குறத விட அதிகமா. ஓகே. அதுக்கு அப்புறம் கிளாரிட்டியும் வந்து நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ்? ஒரு லோ டு மீடியம் ரேஞ்ச்ல தான் கேக்குது, ரொம்பலாம் கேக்கல இப்போ. ஓகே ஓகே. வண்டி மூமெண்ட் ஆன் சவுண்ட் லைட்டா தான் இருக்கு, இல்ல டிஸ்டர்பிங்கா இல்ல இது வரைக்கும். ஓகே. நான் பேசுறது எப்படி, கிளாரிட்டி எப்படி இருக்கு? வால்யூம் லெவல் கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கா? சூப்பரா. வால்யூம் லெவல் கிளாரிட்டி ரெண்டுமே நல்லா இருக்கு. இல்ல ரொம்ப குவாலிட்டியா இருக்கா அப்படிங்கற மாதிரி கேக்குறேன். அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே.
அண்ட் ஃபைனலி பேட்டரி வைஸ் இன்னும் ஃபுல்லாக நான் டெஸ்ட் பண்ணல, பட் பிராண்ட் வந்து 50 hours வரும்னு சொல்லியிருக்காங்க கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் மொத்தமாக சேர்த்து. பட் நான் வந்து செக் பண்ணல 50 hours வருமா ஃபுல்லாக அப்படின்றது செக் பண்ண தான் தெரியும். அண்ட் இதோட லான்ச்சிங் ப்ரைஸாக 1299 லான்ச் பண்ணுவாங்க, பட் எப்போ அவைலபிலிட்டி வரும்னு தெரியல. ஸோ ஓவராலாக போல்ட் ஆடியோ மஸ்டாங் டார்க் இந்த ப்ராடக்ட் வந்து ஓவராலாக ஒரு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பேசிக்கில் எதுவும் வந்து பெருசாக பிரச்சனை வந்து கிடையாது, எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அண்டு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் பையாக இருக்கும் ஒரு 1000 rupees அரௌண்டில். வெல் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த போல்ட் ஆடியோ மஸ்டாங் ரிலேட்டடாக இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.